சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். தற்பொழுது துணை முதல்வர் பன்னீர்செல்வத்துடனான ஆலோசனைக்கு பிறகு மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் முதல்வரோடு ஆலோசனை நடத்த சென்றிருக்கின்றனர், ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றனர். மூத்த அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்பி வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் உள்ளிட்டவர்களோடு முதல்வர் தற்பொழுது ஆலோசனை நடத்துகின்றார். சற்று முன்னர் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தோடு ஆலோசனை நடத்தப்பட்டு வந்தது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தோடு மூத்த அமைச்சர்கள், கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், அமைச்சர்கள் ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அவர்கள் தற்பொழுது கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான திரு எடப்பாடி கே பழனிசாமியின் இல்லத்திற்கு சென்று அவரோடு ஆலோசனை நடத்துகின்றனர். முதல்வருடன் மூத்த அமைச்சர்கள் தற்பொழுது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதிமுகவில் கடந்த சில நாட்களாக முதல்வர் வேட்பாளர் யார் என்ற சர்ச்சை நீடித்து வந்தது. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பார்கள், முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்றும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்தான் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அமைச்சர் ஜெயக்குமார். அது குறித்து தற்பொழுது எந்த ஆலோசனையும் இல்லை, தேர்தல் நெருக்கத்தில் அது குறித்து அறிவிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்படி அமைச்சர்களுக்கு இடையே நீடித்து வந்த முரண்பட்ட கருத்துக்கள், முதல்வர் வேட்பாளர் குறித்த முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக எழுந்த சர்ச்சையில் தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடந்து வருகின்றது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.